அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காலம் பயணிச்சு எனக்கு 5 நிமிஷம் இருந்தாங்க. 1958 அதனால் 58 பேச போகிறதில்லை. 58 நாடோடி மன்னனுடைய வெற்றி விழாவுக்கு எம்ஜிஆர் வந்தார் மதுரைக்கு. அப்போ கலை விழாவுக்காக அழகப்பா காலேஜுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து இருக்கும்போது மகேந்திரன் அங்கே மாணவர், தமிழ் சினிமாவை நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி பயங்கரமாக பேசினார். அதில் குறிப்பாக எம்ஜிஆரை தாக்கி பேசினார். எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் கத்துறாங்க, சிவாஜி ரசிகர்கள்லாம் கைதட்டுறாங்க. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், மேடையில் அவர் கைதட்டினார் தன்னை தாக்கி பேசும்போது. அப்புறம் 10-15 நிமிஷத்தில் பேச்சை முடிச்சுக்கிட்டார். முடிக்காத இன்னும் பேசு அப்படின்னார். அதுதான் எம்ஜிஆர். முடிஞ்சவனோ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு பச்சை இங்கில். அந்த காலத்துலேயே பச்சை இங்கில் தான் எழுதுவார், அது தெரியும் நம்ம மோகன் காந்திராமன் சாருக்கெல்லாம். நீ உடனடியாக வந்து என்ன பாருன்னு. அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தாரு. அது ஒரு 4 வருஷம் அவர் வீட்டில் இருந்தார், ராயப்பட்டா வீட்டில். அவர் 59 எம்ஜிஆர் இங்கே வந்தார். இவர் மகேந்திரன் வந்தார் மெட்ராஸுக்கு. நான் 68 வந்தேன். மகேந்திரன் சார் வந்து எம்ஜிஆர் தொட்டிருப்பார், அவங்களே நீங்களே எம்ஜிஆரை தொட்டிருப்பீங்களான்னு சொல்லி. நாங்கள்லாம் மகேந்திரனை தொட்டு பார்த்தது 1960 மகேந்திரனை தொட்டு தொட்டு சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்க, தொட்டிருப்பீங்கள இல்லை, மகேந்திரன் காத்தாது எம்ஜிஆர் காத்தாது பட்டிருக்குமே அப்படின்னு. அப்போ ராஜா தேசியங்களை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸ் சேர்ந்து அவர் வந்தார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மகேந்திரனை யாரார் எம்ஜிஆரை பொறுத்தவரை புரிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா. தமிழ் சினிமாவை இப்படி தாக்கி பேசினா அடுத்த கட்டத்துக்கு இந்த பையன் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அது எடுத்துகிட்டு போன பிறகு டெல்லியில் அசோகா ஹோட்டலில் மகேந்திரன் தங்கியிருக்கார். எம்ஜிஆர் அங்கே வந்திருக்காரு, சிஎம் முதலமைச்சர் மகேந்திரன் இந்த ஹோட்டலில் தான் இருக்காகும்போது அவருடைய சாதாரண உடையில், சிஎம் உடையில் வரல, சாதாரண உடையில் ஒரு பொன்னாடை எடுத்துகிட்டு போய் மகேந்திரனுக்கு போற்றி, இது உன்னுடைய வெற்றி அல்ல, இது என்னுடைய கணிப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு உதிரிப்பூக்களை பார்த்துட்டு சொன்னார். அதுக்கப்புறம் சிவாஜி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தங்க பதக்கத்தில். அப்போலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க காலத்தில் மகேந்திரனுக்கு யார் ரோல் மாடல்னால் ஸ்ரீதர் தான் ரோல் மாடல். அவரை மாதிரி ஒயிட் ஷர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அவர் ஒரே டைப்பில் இருப்பாங்க. அவர் சாங் எல்லாம் எடுப்பார் அதே மாதிரி ஸ்ரீதர் மாதிரியே. ஃபைட்டிங் பிடிக்காது அவருக்கு. சின்ன பிள்ளையெல்லாம் எங்கள் ஊரில் எல்லாம் அடிச்சுக்குவோம், வெட்டிக்குவோம், மண்டையை உடச்சிக்குவோம், கொலை பண்ணிக்குவோம். ஆனால் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கோழை, சண்டையெல்லாம் போட மாட்டார். நான் மெட்ராஸ் வந்தோன்னு விட்டுட்டேன் எல்லாத்தையுமே, யார்ட்டையும் சண்டை போடுறதில்ல. நான் கோபக்காரன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்கு சண்டை பிடிக்காதனால படத்துலேயும் சண்டை வைக்கல அவர். அவர் படத்தில் சண்டை இருக்காது. அப்புறம் அவர் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் அடுத்த தளத்துக்கு தமிழ் படத்தை எடுத்துகிட்டு போகணும்னு. செந்தாமரண்ணன் மனைவி வந்திருக்கிறாங்க. செந்தாமரண்ணனுக்கு 2-1 நாடகம் எழுதி 70-71 நான் தான் கூட்டிகிட்டு போவேன். அவரை வந்து மகேந்திரனை போய் துக்குளத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் எழுத வைப்பேன். என்னை மெட்ராஸ் பூரா நடக்க வச்சதே மகேந்திரன் சார் தான். இந்த பஸ் எங்கே போகணும்னு கேட்பேன், நடையா நடையா அப்படிம்பா. நாங்கள் ரெண்டு பேரும் நடந்தே போவோம். துக்குளக் ஆஃபீஸ்லேருந்து இங்கே தேனாம்பேட்டை, தேனாம்பேட்டிலேருந்து இது கெல்லிஸ் எல்லாம் நான் நடந்தே போவேன் மெட்ராஸில். கையில் காசு இருக்காது, எந்த இடத்துல போய் இறங்கணும்னு தெரியாது வேறு. அதுபோல் சினிமாவை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தார். ரொம்ப அருமையான ஒரு வசனம்லாம், அதாவது சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வசனம் எழுதுனது ஸ்ரீதர்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸ்பாட்டில் வந்து எழுதுறதும் ஸ்ரீதர்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸ்பாட்டில் வந்து எழுதினார். ஆனால் பின்னால் அவர் அதிகமாக பாராட்டினது ஜீன் ரினாயன்கிற டைரக்டரையும், அப்புறம் வந்து ஸ்ரீதர் இவரையும் சத்யஜித்ரையும் ரொம்ப பாதித்தது. அதனால தான் அவர் கொஞ்சம் ஸ்லோவாகலாம் இருந்தார், படங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணார். நல்ல அருமையான படைப்பாளி. அவரை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கலைஞானம், காரக்குடி நாராயணன், செந்தாமரை, சிவாஜி அண்ணன், இவங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை. கே.ஆர். பாலன் அவர்கள் தயாரிப்பாளர், இவங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் மைல்கல்கள் நிறைய பேர் தூக்கி விட்டாங்க அவரை. அப்படிப்பட்டவரை முத முதல்ல ஐடென்டிஃபை பண்ண எம்ஜிஆரும், அது ஒரு தங்கப்பதக்கம் மகேந்திரன் கொடுத்த சிவாஜி அண்ணனையும் மறக்கவே முடியாது. செந்தாமரண்ணே ஒரு பெரிய இது விட்டு கொடுத்தாரு. அவர் 50வது நாடகம் நடக்கும்போது சிவாஜி அண்ணன் அதை பார்த்துட்டு இதை நான் எடுக்கிறேன் அந்த அப்படின்னு சொல்லி அவர் நடித்து ஒரு 50 நாள் 100 நாள் அதுக்கப்புறம் தங்கப்பதக்கமாக மாறி. அதில் பாலமுருகன் சார் ஹெல்ப் பண்ணார், மாதவன் சார் ஹெல்ப் பண்ணார். இவர் எங்கள் ஊர் பக்கத்து ஊர். இவரும் 40 ஆண்டுகள் அவரோட இருந்தவர். எனவே நல்ல ஒரு படைப்பாளி. பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். அது எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு
ஒரு ஃபேமிலியில் உள்ள கேரக்டர் அது. அதனால் பதவி பட்டம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டார், கூச்சப்படுவார், அதிகமாக சாப்பிடக்கூடாதும்பாரு, நான்லாம் நிறையா சாப்பிடுவேன், திங்காதீங்கிற அதிகம் அப்படிம்பார். அப்புறம் அரட்டை அடிக்காதீங்கம்பார், ஒரு இடத்துல உட்காந்து அரட்டை அடிக்க விட மாட்டார் எங்களையெல்லாம். அது எங்கள் மாமனாருக்கு அண்ணன் அவர். அதனால் ஒரு அருமையான படைப்பாளி. இந்த நேரத்தில் என்னை வந்து பாராட்ட சொன்ன எழுத்தாளர் சங்கத்தார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.